நீ விஷயம் புரியாம பேசுற. அந்த போலீஸ் ஆபீசர் அப்பா ஒண்ணு சொல்லுங்கப்பா, உங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளா? பின்ன நீங்க யாரு எது தப்பு எது சரின்னு பார்த்து தண்டனை கொடுக்க? எனக்கு இப்படி செஞ்சீங்க? வாக்கு கொடுத்துட்டம்மா. யாருக்கு? என்ன மாதிரி ஒரு தகப்பனுக்கு பரவாயில்லையே, இந்த மாதிரி ஈவ இறக்கம் இல்லாம ஒருத்தனை ரத்தத்துல மிதக்க விடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க இல்ல? அவன் தப்பு பண்ணிட்டாமா, பெரிய தப்பு. இருக்கட்டுமே, எவ்வளவு பெரிய தப்பு வேணாலும் இருக்கட்டுமே, தண்டிக்க நீங்க யாரு? தப்பு பண்ண பாத்துக்க போலீஸ் இருக்கு, தண்டிக்க கோர்ட் இருக்கு, அவங்க கிட்ட விட்டுருங்களே. உங்களுக்கு ஏன்? நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற, நாங்க அப்படி இல்ல. சோத்துக்கு திண்டாடணும், நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும், சம்பாதிச்ச காசை வீட்டு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். ஒரு நாளைக்காவது ராத்திரி வரல நாம உயிரோட இருப்போம் நம்பிக்கை உண்டா? இல்ல, அதனாலதான் எங்களால கோர்ட்டு போலீஸ் நினைக்க முடியல. திருப்பி அடிச்சா தான் அடியில இருந்து தப்பிக்க முடியும், கட்டி அடிச்சா தான் உயிரோட இருக்க முடியும். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். அப்போ என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத நான் செய்யலாமா? எனக்கு இன்னைக்கு செல்வா அந்த பையன் அடிச்சது தப்புன்னு படுது, அவரை திரும்பி அடிக்கிறது தான் சரின்னு படுது. நம்ம கிட்ட இருந்துதான் எனக்கு சரிப்பட்டது, உங்களுக்கு தப்பு பட்டுச்சுல. உங்களுக்கு சரின்னு படுறது ஊருக்கு எல்லாம் அநியாயம்னு படுது. இல்ல, என்ன அடிச்சது தப்பு இல்லப்பா, மத்தவங்க எல்லாரையும் அடிக்கிறீங்க பாருங்க, அதான் தப்பு. என்ன என்ன பண்ண சொல்ற? விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்கப்பா. செத்துருவாமா, விட்டா செத்துருவா. அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா? நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறேன், ஆனா அவங்க எல்லாம் நிறுத்த சொல். யாரு? எல்லாரும் யாரு? கூலி ஜாஸ்தி கேட்ட ஒரு யூனியன் லீடர். அவனை நாய் சுடுற மாதிரி சுட்டு கொண்டுட்டு அடுத்து நான் மடையில குத்தி நின்னு நான் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவன் அவனை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் அடிச்சு கொண்டுட்டு தற்கொலை சொன்னான் பார். அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன்.
கோணியும் தகர டப்பாவையும் கூரையா வச்சுட்டு வாட ஜனங்களுக்கு மத்தியில புல்டோசர் விட்டு அடிச்சாம்பார் ஒரு சேட் கம்நாட்டை. அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். உங்க அம்மா அவன் நடு ராத்திரில சுட்டு கொண்டாம்பார். அவன் நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நாங்க என்ன வேணும் நான் செய்யறோம். வேற வழி இல்லடா கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, நீங்க செய்யறது தப்புன்னு உங்களுக்கு தோணல? தப்பு இல்லம்மா. நாலு பேர் சாப்பிடுறது ஒண்ணா, எதுவுமே தப்பு இல்ல. நாலு பேர் சாப்பிடுறதுக்கு ஒருத்தர கொன்ன பரவாயில்லையப்பா. சாரு உனக்கு புரியல? புரியல, புரிய வேண்டாம். புரிஞ்சுக்க ஆசை கூட படல. விடுங்க, என்ன விடுங்க, விடுங்க. செல்வா அவரை போ சொல்லுங்க, அவரையும் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவரை போ சொல்லுங்க, போ சொல்லுங்க. எல்லாம் சரியா இருக்கும். நீ போங்க, நீ போங்க. நினைக்கிறேன் போங்க, நீ போங்க.